நன்மைகளை இந்த உலகத்திலேயே பெற்று வருகிறார்கள் என்பதை பார்த்து வருகிறோம். இந்த இஸ்லாம் உலகத்துக்கு மனித குலத்துக்கு வழங்கிய நன்மைகள்ல முக்கியமான ஒரு நன்மையை சொல்வதாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் இஸ்லாம் வழங்கிய நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை இறைவன் அறிமுகப்படுத்திய அந்த காலகட்டத்தில் அதை தொடர்ந்து வந்த பல நூற்றாண்டுகளில் உலகம் முழுவதும் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதையும் இஸ்லாம் பெண்களை குறித்து எத்தகைய ஒரு அழகான தெளிவான சட்டத்திட்டங்களை வழங்குகிறது என்பதையும் பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய நன்மையை 14 நூற்றாண்டுக்கு முன்னாடியே பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது, வழங்கி தொடர்ச்சியாக இன்று வரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இன்று கூட போராடி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கூட கிடைக்க முடியாத பல உரிமைகளை எந்த விதமான போராட்டங்களையும் பெண்கள் நடத்தாமலேயே இஸ்லாம் அவர்களுக்கு வாரி வாரி வழங்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக தம்மை அறிமுகப்படுத்திய அந்த காலகட்டத்திலும் அதை தொடர்ந்து வந்த பல நூற்றாண்டுகளிலும் பெண்களை பற்றி ஒரு கருத்து உலகத்தில் என்ன இருந்தது, பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா, அப்படின்னா மனித இனத்தில் அவங்க ஒரு ஆளா என்று பட்டிமன்றம் நடத்தாத அளவுக்கு இது ஒரு விவாத பொருளாக அன்றைய மக்கள் வைத்திருந்தார்கள். அதாவது ஆடு மாடு கழுத குதிரைக்கெல்லாம் ஏதாவது சிந்தனை இருக்கா, ஆசா பாசம் இருக்கா, அதுக்குன்னு சுய விருப்பம் இருக்குதா, அதுக்குன்னு சுயமா ஒரு அதிகாரம் ஏதாவது இருக்குதா, இந்த நிலையில் தான் பெண்களும் இருக்க வேண்டும் என்று பெண்களை ஆன்மா இல்லாதவர்களாக கருதப்பட்டு அவர்கள் ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம். அந்த நிலை ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம நாட்டில் போய் பார்த்தா கூட, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தால் கூட அந்த நிலையுடைய தொடர்ச்சி நம்ம நாட்டிலும் இருந்ததை பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலையும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மற்ற சமுதாய மக்களுடைய சமுதாயத்தில் உள்ள பெண்களுடைய நிலையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பெண்களுக்கு முதல்ல சொத்துரிமை கிடையாது. எந்த ஒரு சமுதாயத்திலையும் பெண்களுக்கு சொத்துல உரிமை கிடையாது. தகப்பன் சொத்துல மகளுக்கு உரிமை கிடையாது, கணவன் சொத்துல மனைவிக்கு உரிமை கிடையாது, பிள்ளை சொத்துல தாய்க்கு உரிமை கிடையாது, அண்ணன் சொத்துல தங்கச்சிக்கு உரிமை கிடையாது. இப்படி எந்தெந்த உறவுகள்ல பெண்கள் பின்னி பிணைந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆணிடம் இருந்து அல்லது பெண்ணிடம் இருந்து கூட பெண்ணுக்கு, தாயுடைய சொத்து மகளுக்கு கிடையாது. அப்ப பெண்கள்னு சொன்னா அவங்களுக்கு சொத்து எதுவும் இருக்காது, சொத்து அவங்க வைத்துக் கொள்ள கூடாது. அவங்க திருமணம் ஆவறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெற்றோரை சார்ந்து இருக்க வேண்டும், திருமணமான பிறகு கணவனை சார்ந்து இருக்கணும் என்ற ஒரு நிலைப்பாடுதான் எழுதப்படாத விதியாக உலகமெல்லாம் இருந்தது. சிந்திச்சு பார்க்கணும், இன்னைக்கு இஸ்லாம் வந்து எவ்வளவு பெரிய உரிமைகளை வழங்கி இருக்கிறது. இந்த உரிமைகளுக்கு தான் சமீப காலங்களில் பெரிய பெரிய சிந்தனையாளர்கள்லாம் பெரிய போராட்டங்கள்லாம் நடத்திருக்கிறாங்க. அவங்கள பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளாவெல்லாம் உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது. 14வது நூற்றாண்டிலேயே போராடி கூட கிடைக்காத உரிமை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் 6வது நூற்றாண்டுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக பெண்களுக்கு வழங்கப்பட்டது. அதே போல ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னால் அவன் வந்து சொத்து வைத்துக் கொள்ள முடியாது. சரி, அவளும் உணர்வு உள்ள மனித இனத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறார், அவளுக்கும் ஆசை இருக்கிறது. ஆண்கள் எப்படி தங்களுக்கு விருப்பமானவரை வாழ்க்கை துணைவியாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களோ அந்த மாதிரி வாழ்க்கை துணைவியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடியவர் தனக்கு விருப்பமானவராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில பெண்கள்கிட்ட திருமணத்திற்கு சம்மதம் பெறுவது பெண்களுடைய விருப்பம் அவசியம் என்கிற நிலைமையாவது இருந்ததா? உலகத்தில் இருக்கல. பெண்களுக்கு என்ன, அவங்கள்ட்ட கருத்து கேட்பதே கிடையாது, அவங்களுடைய விருப்பத்தை கவனத்தில் கொள்வதும் கிடையாது. பெற்றோர்களா பார்த்து என்ன செய்வாங்க, திருமணம் செய்து வைப்பார்கள். அவளுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் அதை வந்து அவங்க ஏற்றுதான் ஆக வேண்டும், வேற மார்க்கம் அவங்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதுல வந்து போட்டிலாம் வைப்பாங்க, எவன் மாப்பிள்ளாம் தெரியாது, எவன் இந்த யானையில ஏறி உட்கார்ந்துடுறானோ அவனுக்கு என் பொண்ணை கொடுத்து விடுவேன். என்ன பொண்ணுண்டா, என்னமோ பொருள் மாதிரி, ஒரு மெட்டீரியல் மாதிரி ஆக்குறாங்க. இந்த காளையை எவன் அடக்கிறானோ அவனுக்கு என் பொண்ணை நான் கொடுத்து விடுவேன். இந்த யானை வந்து யார் கழுத்துல மாலையை போடுகிறதோ அவனை வந்து என்னுடைய மருமகனாக ஆக்கிக் கொள்வேன். அந்த பெண்ணை பெற்றவன் சொல்றான், என்ன சொல்றான், ஒரு மிருகத்து கையில கொடுத்துறான். மிருகத்தான் யாரை தேர்ந்தெடுக்குது, இந்த பெண்ணுடைய கணவன் யாரு என்பதை
ஒரு மிருகம் தேர்ந்தெடுக்கிறது, அதனுடைய கையை துதிக்கையில மாலையை கொடுத்து நீ யாரு கழுத்துல போடுதுன்னு பாக்குறது. இவங்களுக்கு போட்டானே, அவன் கூணா இருந்தாலும் சரி, குருடா இருந்தாலும் சரி, நொண்டியா இருந்தாலும் சரி, முடமா இருந்தாலும் சரி, அருவருக்க தோற்றத்தில் இருந்தாலும் சரி, வயசானவனாக இருந்தாலும் சரி, எவன் கழுத்துல போடுகிறதோ அவன் தலையில இந்த பொண்ணை கட்டி விட்டுருவாங்க. இந்த பொண்ணை அவன் தலையில கட்டி விடுற, அந்த கட்டி விடுற காட்சியும் பார்க்கிறோம், உலக வரலாற்றுல பார்க்கிறோம். சுயமரம்ங்கிற பேர்ல இந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் பெண்களுக்கு இழைக்கப்பட்டதை பார்க்கிறோம். அவ பெண்களும் அவங்களும் என்ன செய்யணும், அவங்களும் எனக்கு இந்த மாப்பிள்ள வேணாம், இவர் எனக்கு பிடிக்கல என்று சொல்லக்கூடிய உரிமை வேணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா இந்த பெண்கள் பருவ வயசை அடைவதற்கு முன்னாடி இல்லறம்டா என்ன, குடும்பம்னா என்ன, எதுக்கு கல்யாணம் பண்றோம், கல்யாணத்துக்கு பிறகு உள்ள உறவு முறைகள் என்ன, எந்த ஒரு விவரமும் தெரியாத பச்சிலம் குழந்தைகளை 5 வயசு சிறுமிக்கு 3 வயசு சிறுமிக்கு எல்லாம் திருமணம் செய்து வைக்கக்கூடிய கொடுமையும் நபிகள் நாயகம் காலத்திலும் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகும் பிற சமுதாயங்களிலே நீண்ட நெடுக்காலமாக இருந்தது. நபிகள் நாயகம் வந்த பிறகு முஸ்லிம்கள் ஒளிந்து விட்டது. நபிகள் நாயகத்துக்கு பிறகு கூட பல நூற்றாண்டுகள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. நம்முடைய நாட்டில் கூட இந்த சாரதா சட்டம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பிறகுதான் சமீப காலங்களில் தான் இந்த குழந்தை திருமணம் தடுக்கப்பட்டிருக்கே தவிர, அப்ப இன்னைக்கு நீங்கள் வந்து 2000 நீங்கள் எதை சட்டமா கொண்டு வந்திருக்கிறீர்களோ, 1990களில் எதை நீங்கள் சட்டமாக கொண்டு வந்திருக்கிறீர்களோ, அதை வந்து ஹிஜ்ரி கிபி 600-700களில் 600 கொண்டு வருவதாக இருந்தால் இது எவ்வளவு பெரிய புரட்சி! இதெல்லாம் நீ கற்பனை செய்ய பார்க்க முடியுமா? பெண்களுக்கு ஆதரவு வார்த்தை சொல்ல பேச இயலுமா? வாயை துறக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வந்து பெண்களுக்கு உரிமை இருப்பதை அவ்வளவு தெளிவாக அது என்னென்ன எல்லாம் இஸ்லாம் சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இஸ்லாம் என்ன நன்மையை விளங்கி இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்வதாக இருந்தால் என்னென்ன உலகத்தில் நடந்துச்சு அதை பார்க்கணுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி குழந்தையை திருமணம் செய்து வைத்து விடுவார்கள், கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து விடுவார்கள். அதை விட இந்த திருமணமான பிறகு, இன்னைக்கு தான் திருமணம் ஆகுது, நாளைக்கு கணவன் இறந்து விடுகிறான், இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன? கல்யாணம் இன்னைக்கு தான் ஆகுது, நாளைக்கு கணவன் இறந்து விடுகிறான், அல்ல ஒரு சின்ன சிறுமியா இருக்கான்னு வைங்க, அவ குடும்ப வாழ்க்கையில கூட ஈடுபட்டு இருக்க மாட்டா. கணவன் இறந்தவன என்ன செய்வாங்க? 2 அந்த பெண்ணுக்கு சுமத்தப்படும். சில பகுதிகளில் கணவனை எரிக்கக்கூடிய அந்த தீயில கொண்டு போய் இந்த பெண்ணையும் தள்ளி உடன்கட்டை என்ற பெயர்ல, இதுதான் உனக்கு புண்ணியம், இதுதான் பெண்ணா பிறந்ததுக்கு இதான் கடமை, இதைத்தான் நம்ம செஞ்சு ஆகணும், வேற வழியே உனக்கு கிடையாது, அப்பதான் உனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், அப்பதான் நீ வந்து பெரிய வாழ்க்கை.